திமுகவில் இருந்து விலகிய ஏராளமானோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கொங்கனாபுரம் ஒன்றிய திமுக விவசாய அணி துணை அமைப்பாளர் பி வி கருப்பு வைரம் தலைமையில் கழகத்தில் இணைந்தனர். மதுரை மாநாட்டில் பங்கேற்பது தொடர்பாக ஈரோடு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஆலோசனை. முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, கே வி ராமலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்பு. செந்தில் பாலாஜியை விசாரணையில் எடுப்பது என்பது எங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டப்பூர்வ அதிகாரம். மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பு வாதம். சென்னை அண்ணா மேம்பாலத்தில் மாநகர பேருந்து மோதி விபத்து, பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர், கடும் போக்குவரத்து நெரிசல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள அரசு பள்ளியின் சமையலறை கட்டடம், உயிர்பலி ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்கப்படுமா என பொதுமக்கள் கேள்வி. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிட்டு கிடப்பில் போடும் விடியா திமுக அரசு. கிருஷ்ணகிரியில் சமையல் கூடமாக மாறிப்போன தாய்மார்கள் பாலூட்டும் அறை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பள்ளி நேரத்தில் பின்புற கேட் ஏறி குதித்து வெளியே செல்லும் மாணவர்கள். இதுதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போதித்த நல்லொழுக்கமா என கல்வியாளர்கள் கேள்வி. சென்னை கொளத்தூரில் கஞ்சா போதையில் சிறுவன் ரகளை, போலீசாருடன் மல்லு கட்டிய வீடியோ வைரல். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அரசு பேருந்தை நிறுத்தி தாக்கிக் கொண்ட மாணவர்கள், சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகை கொள்ளை. அரசு அலுவலரின் வீட்டில் கைவரிசை காட்டிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. தென்காசி அருகே சித்த மருத்துவர் வீட்டின் பூட்டை உடைத்து 102 சவரன் தங்க நகை கொள்ளை. விடியா ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் குற்றச்சம்பவங்களால் மக்கள் அச்சம். மேட்டூர் அருகே காவிரி ஆற்றில் கொட்டப்படும் சிட்கோ தொழிற்சாலை கழிவுகளால் தண்ணீர் மாசடைவதாக புகார். விடியா அரசு நடவடிக்கை எடுக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை. சென்னை மடிப்பாக்கத்தில் மதுபோதையில் 20 அடி ஆழமுள்ள கழிவுநீர் கால்வாய்க்குள் தவறி விழுந்த பரோட்டா மாஸ்டர், தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகரில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் ரகளை, போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பள்ளியை புறக்கணித்து மரத்தடியில் மாணவர்களுடன் கிராம மக்கள் போராட்டம். பலமுறை புகாரளித்தும் இதுவரை ஆங்கில ஆசிரியர் பணியமர்த்தப்படவில்லை என குற்றச்சாட்டு. ஒசூர் அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மாணவர்கள் போராட்டம், பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் செல்வதாக குற்றச்சாட்டு.
பொறியியல் படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வு நாளை தொடக்கம். மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கு நாளை தொடங்கி 27ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறுகிறது. குடிசை தொழிலாக மாறிவரும் டாஸ்மாக் மதுபான விற்பனை. சென்னை காசிமேட்டில் குடத்தில் வைத்து மது விற்கும் காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இது எங்க சேலத்தில் மது போதையில் உணவக மேஜையில் படுத்து உறங்கிய காவலர், 2 மணி நேரமாக எழுப்ப முடியாமல் திணறிய உணவக உரிமையாளர். புதுச்சேரியில் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்து. பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. கிராமிற்கு 5570 ரூபாய்க்கும் சவரனுக்கு 44560 ரூபாய்க்கும் விற்பனை. மணிப்பூர் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற 2 அவைகளும் ஒத்திவைப்பு. மக்களவை நாள் முழுவதும், மாநிலங்களவை பிற்பகல் 2:30 வரையும் ஒத்திவைப்பு. நாகாலாந்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 7 எம்எல்ஏக்கள் அஜித் பவார் அணியில் ஐக்கியம். எம்எல்ஏக்களின் அணித்தாவலால் சரத்பவாருக்கு மேலும் சிக்கல். சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் மாயமானதால் பரபரப்பு. கடந்த 24ஆம் தேதிக்கு பின் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாத நிலையில் தேடும் பணி தீவிரம்.